வெல்கம் டு கிரினேஷ் பாண்டிய சேனல். கிரினேஷ் பாண்டியை ரொம்ப நாளாக வெளியே கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருந்தோம். ரொம்ப ஒரு லாங் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான டைம் நேற்று தான் எங்களுக்கு கிடச்சிது. நேற்று நாங்கள் ராஜபாளையமில் இருக்க ஐயனார் ஃபால்ஸ்க்கு அவரை பைக் ரைடு கூப்பிட்டு போகணும். அங்கே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி நமக்கு இங்கே நம்ம வீட்டிலேருந்து ஐயனார் ஃபால்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ராஜபாளையமில் இருக்கிற ஒரு ஹில்ஸ் ஏரியாக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சரி அப்படின்ட்டு நம்ம பைக்கில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போயிருந்தோம் நம்ம கிரினேஷ் பாண்டியை கூப்பிட்டுட்டு. பட் அங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரூட் இல்லாமல், அதாவது ராஜபாளையம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹைவேஸ் மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனால் டோட்டலாக வந்து ராஜபாளையம் டு அந்த ஐயனார் ஃபால்ஸுக்கு ஏரியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பட் ஆனால் அந்த 13 கிலோமீட்டர்ஸ் ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அதாவது ஃபுல்லாக அந்த நம்ம அந்த கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் அந்த மலைப்பிரதேசம் மவுண்டன் வியூ மவுண்டன் வியூ மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது. ஸோ அதோடைய பிக்சர்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அங்கே ஐயனார் ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட் இருக்குது. நம்ம மழை பெஞ்சால் மட்டும்தான் வந்து நமக்கு அங்கே தண்ணி நமக்கு ஓடும். ஸோ அதில் ஏகப்பட்ட குளிச்ச மாதிரிலாம் வீடியோ பார்த்தோம். ஸோ அந்த ஐயனார் ஃபால்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸுக்கு சில பல வீடியோக்கள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஓடுனது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா இருந்தது. ஸோ அதை வச்சு தான் நம்ம அங்கே போனோம். பட் ஆனால் என்ன இஷ்யூ அப்படின்னா, நமக்கு மழை பெய்யாததுனால லாஸ்ட் 10 டேஸாக மழை பெய்யாததுனால வந்து தண்ணி எதுவும் ஓடலை. அதனால் முழுக்க முழுக்க வந்து அந்த காட்டுப்பகுதி வந்து வனத்துறை அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது ஜஸ்ட் நம்ம கோயில் பார்க்கணுன்னா கூட இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, எந்த வீடியோலையும் வந்து இதை சொல்லலை, நான் ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது எங்கேயுமே சொல்லலை. என்னங்கன்னா வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கோயில் பார்க்க அனுமதி. ஸோ அப்போயுமே வந்து நம்ம கோயில் பார்க்க விடலை. அந்த 2 டேஸ் போனால் மட்டும்தான் போக முடியும். நம்ம போனது தேர்ஸ்டேங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்க்க விடலை. ஜஸ்ட் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. மற்றபடி அந்த ட்ராவல் பண்ண அந்த ரோட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இன்னொரு நாள் மழை பெய்யும் போது அந்த பக்கம் போய் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். சரி, ஃபால்ஸை தான் நம்மளால் பார்க்க முடியலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ராஜபாளையத்துலேயே ஏதாவது தியேட்டர் இருக்கா, நம்ம போய் வாரிசு படத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணோம். சர்ச் பண்ணும்போது நமக்கு ஜெய் ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டரில் வாரிசு படம் ஓடிட்டு இருந்துச்சு. அங்கே போய் படத்தை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ வாரிசு அதாவது பார்த்திங்கன்னா அப்படி இந்த படம் வந்து திடீர்னு பிளான் பண்ணது தான். ஐயனார் ஃபால்ஸ் போவோம், சப்போஸ் அங்கே நமக்கு வந்து கிளிக் ஆகலை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு படத்துக்கு போகலான்னு தான் பார்த்தோம். பட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாரிசு படம் வந்து ஓடிட்டு இருந்தது, ஜெய் ஆனந்த் தேட்டர் அப்படின்னு. ஸோ அந்த தேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஷோக்கு நம்ம வந்து போனோம். இப்போ அந்த படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிவ்யூ தான் கொடுக்க போகிறோம். எங்கள் மனசுக்கு தோணுது இந்த விஷயத்தை கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளவோ பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம டோட்டலாக சோசியல் மீடியாவில் வந்து பார்க்கும்போது ஒரு எதிர்மறையான கருத்துக்கள்லாம் வந்துகிட்ருக்கு. அதாவது ரெண்டு படங்களுக்குமே, துணிவாக இருக்கட்டும் வாரிசாக இருக்கட்டும், ரெண்டு படத்துக்குமே வந்து கலவையான விமர்சனங்கள் கிடைச்சாலுமே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸில் தான் வந்து இன்னும் ஒரு ஹவுஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தெரியும் இதில் வந்து வின்னர் அப்படின்னு யாருமே கிடையாது. ரெண்டு படமே வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிடுச்சு, அவ்வளோதான். ஏன்னா நம்ம டார்கெட் பண்ணுற ஆடியன்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் வாரிஸ் எடுத்துட்டிங்கன்னா டார்கெட் பண்ண ஆடியன்ஸ்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் அதை கவர் பண்ணிடுச்சு. அதே மாதிரி துணிவு படம் வந்து நாங்கள் பார்க்கல, பட் ஆனால் நாங்கள் அந்த ரிவ்யூஸ்லாம் படித்த வரைக்கும் அவங்க டார்கெட் பண்ண ஃபேன்ஸ்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா படம் போய் சேர்ந்ததாக வந்து சொல்லப்படுது. ஸோ ரெண்டு படமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வின்னர் தான். என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கலெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்களில் சில நம்பர்கள் டிஃப்ரென்ஸ் வரலாமே தவிர, ஏன்னா அது காரணம் டோட்டல் ஸ்க்ரீன்ஸ் கவுண்டு இதெல்லாம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வின்னர்னா ரெண்டுமே இந்த ரெண்டு படமே பொங்கல் வின்னர் தான். வாரிசு படம் ரிவ்யூவில் பார்க்குறப்ப நிறைய பேர் சீரியல் மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அது ரொம்ப கேட்குறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா படம் நான் பார்த்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக போச்சு. எந்த இடத்துலையுமே நம்மளை அப்செட் பண்ணுற மாதிரி இல்லை. நல்ல சீன்ஸ். ரஞ்சிதமே பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஆடுறதை பார்த்து நமக்கே டயர்டாயிடுச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த பாட்டு வரும்போது முன்னாடி நமக்கு ஒரு ட்ரோல் வந்துச்சு, இந்த பாட்டு மொச்சக்கொட்டை பொள்ளழகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை வச்சு தான் காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ட்ரோல் இருந்தது. ஆனால் நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அதை தான் நாங்கள் பாட்டாக பாட போகிறோன்னு சொல்லி விஜயே பாடி காமிச்சிருவாங்க. இந்த மாதிரி பார்க்காம நீங்களாக எதுவும் ரிவ்யூ போட்டுறாதீங்க அப்படின்றது என்னோடய சின்ன ரிக்வெஸ்ட். ஆமாம், ஆல்ரெடி வந்து மொச்சக்கொட்டை பல்லழகின்னு இல்லை, ஒரு 4-5 சாங்கை வந்து பார்த்திங்கன்னா 4-5 சாங்கை தான் இதை வந்து மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட ட்ரோல் இருந்தாலும் பாட்டு வந்து சரியான ஹிட்டு. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 70 மில்லியன்ஸ் என்னமோ வந்து டி சீரீஸில் தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ ஒரு 4 நாள் ஆகுது இந்த கமெண்ட்டை வந்து எங்கேயுமே யாரும் ஷேர் பண்ணலை. காரணம் வந்து இப்போ விஜய் அவர்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து மொச்சக்கொட்டை பல்லழகி அப்படின்னு அவர் சொல்லி தான் ஆரம்பிப்பார். ஸோ அப்படி சொல்லும் போது நீங்கள் பண்ண ட்ரோல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களே சொல்லிட்டாங்க நாங்கள் இந்த பாட்டிலேருந்தான் எடுத்து பாடுறோம் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது கண்டிப்பாக படத்தில்.
அதே மாதிரி வந்து ஒரு 3 hours மூவி, கிட்டத்தட்ட 2 hours 50 minutes படம். அப்படி ஒரு இவ்வளோ, அதாவது இவ்வளோ டியூரேஷன் உள்ள படத்தை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேக் ஆகாமல் எடுத்துகிட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நம்ம வந்து அவருக்கு டைரக்டர் வம்சி அவருக்கு நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா எந்த ஒரு படமாக இருந்தாலுமே, ஆக்ஷன் படமாக இருந்தாலுமே வந்து 3 hours போகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் சலிப்பு தட்டிடும். ஆனால் இது வந்து நமக்கு அப்படி எதுவும் சலிப்பு தட்டவே இல்லை. ஸோ ஒரு ஒரு குட் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் இந்த மூவி. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட மஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். யோகி பாபு விஜய் அவர்கள் காம்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு படத்தோட பாடல்கள் எல்லாமே அருமையாக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப்ல எல்லாமே பாடல்கள் எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு. ஜிமிக்கி கமல் பாடம் இருக்கட்டும், ரஞ்சிதமே இருக்கட்டும், எல்லாத்துலையும் விஜய் டான்ஸ் வந்து பின்னியிருந்தார். ஃப்ளாஷ்பேக்கில் விஜய் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் காமிச்சிருந்தாங்க. இது வரைக்கும் அவரை நம்ம அந்த மாதிரி எந்த படத்துலையும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சொன்னது தான், அந்த மீசை எல்லாம் ஃபுல் ஷேவ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா என்னதான் இருந்தாலும் எங்கே காமிக்கணும்னு ட்ரை பண்ணாலும் ஒரு ஒரு ஏஜ் ஆகிட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக செட் ஆகலை அப்படின்ட்டு தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா நல்லா க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு பேசும்போது சின்ன பையன் மாதிரி தான் பேசுகிறாரு. பட் ஆனால் நமக்கு அந்த ஃபேஸில் அந்த ஃபுல் ஷேவ் பண்ணதெல்லாம் நம்ம காமிச்சு கொடுத்து, மற்றபடி இந்த ஹாஃப் ட்ரிம் பண்ண தாடியெல்லாம் வரும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹேண்ட்ஸமாக வந்து விஜயை சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க. ஃபுல் மூவிலையும் விஜயை வந்து ரொம்பவே சூப்பராக காமிச்சிருக்காங்க. விஜய்னு சொல்லலை, ஓவரால் படத்தில் எல்லாரையுமே நல்லா தான் காமிச்சிருக்காங்க. ஸ்பெஷலாக சரத்குமாரை பற்றி சொல்லுங்கள். சரத்குமாரோட ரியாக்ஷன் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படத்தில் அவரோட ரியாக்ஷன்ஸை எல்லாத்தையும் அவர் கண்ணிலே பேசிட்டாருன்னு தான் சொல்லணும். அவருக்கு டைலாக்ஸ் கம்மியாக இருந்தாலும் அவர் கண்ணை பார்த்தீங்கனாலே அவ்வளோ இமோஷ்னலாக இருக்கும். படம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சோகம் நிறைந்த ஒரு சரத்குமார் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அவர் சோகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல அவர் சோகமும் ப்ளஸ் இசையமைப்பாளர் தம்மன் அவங்க மியூசிக்கும் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீனுக்கு நம்மளை எலிவேட் பண்ணி கொண்டே போகும். அதாவது ஈஸியாக நம்மளால் 5 நிமிஷத்தில் ஸ்டார்டிங் ஆகும், 5 to 10 minutes நம்ம கதையை ப்ரிடிக்ட் பண்ணிட்டாலும் ஃபேமிலி படம்னா இவ்வளோ தான் இருக்கும். ஒரு ஒரு ஃபுல் ஃபேமிலி படம் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்துக்கு மேலே வேறு என்ன வச்சிட முடியும்? இந்த நெகட்டிவ் கமெண்ட் சொல்கிறவங்களுக்கு தான் இந்த கொஸ்டின்னு தயவு செஞ்சு கமெண்டில் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். ஃபேமிலியில் நடக்கிறது சொல்ல முடியும், பட் ஆனால் இப்போ இங்கே பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா விஷயம். பிரச்சனையை மாற்றி மாற்றி எடுக்கணும் அவ்வளோதான் கதையை தவிர, இது எப்படி இவங்க எலிவேட் பண்ணி கொண்டு போனாங்க விஜய்க்கு உண்டான ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி படம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இதில் தேவையான ஆக்ஷன்னா இந்த படத்தில் நல்லாவே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் ஃபேமிலி என்டர்டெய்னர் படம் தான் அது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி படம் கிடையாது. ஃபேமிலியோடு வந்து உட்காந்து விஜயை ரசிக்கிறவங்க தாராளமாக அந்த படத்தை ரசித்து நீங்கள் போயிட்டே இருக்கலாம். எந்த வித நெகட்டிவ் தாட்டுமே இல்லாமல் வாங்க. அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு என்ன தான் சொன்னாலும் நீங்கள் ஃபுல் படம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த படம் வெளியே வரும்போது கொடுத்த காசுக்கு நீங்கள் வந்து ஒர்த்தாக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபேமிலி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சொல்லியிருப்பாங்க. இது ஃபேமிலி மூவி, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபேமிலியாக உட்காந்து எல்லோரும் பார்க்கலாம். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட் சீனரிஸ், அவங்களோட ஃபேமிலி வீட்டோட என்ன பிரம்மாண்டமா, ஆமாம் பயங்கர பிரம்மாண்டமாக காமிச்சிருந்தாங்க. அவர் ஒரு மல்டி மில்லியனர், ஒரு பிஸ்னஸ் மேனோட வீடு எப்படி இருக்கும் அப்படின்றத சூப்பராக காமிச்சிருந்தாங்க. படம் ஃபுல்லாகவே நல்ல வெல்த்தி ஃபேமிலி அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. பட் நமக்கு தோண சின்ன சின்ன நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயங்களும் இல்லை, சின்ன சின்ன நெகட்டிவ் தான். அதனால படம் எங்கேயுமே ஸ்பாயில் ஆக போகிறது கிடையாது. அந்த லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இது ஸ்பாயிலர் கிடையாது, சாரி, அவங்களுடைய ஒரு மாதிரி கடத்திட்டு போயிடுவாங்க குடும்பத்தில் உள்ளவங்களை. ஸோ அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் காவல்துறையிலேருந்து பேசுவாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் தவிர்த்திருக்கலாம், ஏன்னா எங்களாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துக்குள்ள நுழைய முடியல, போலீஸ் பொண்ணை காப்பாற்ற முடியல, அவங்களை காப்பாற்ற போலீஸ் கைவிட்ட மாதிரி பேசுறது கொஞ்சம் ஓவராக தான் இருந்துச்சு. இல்லை, அது அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எங்களுக்கு வந்து கலங்கப்படுத்தின மாதிரி தோணுது. ஏன்னா அதாவது எங்கே கடத்திட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சிருது, கார் வந்து எந்த ஏரியாக்குள்ளே போயிடுச்சுன்னு தெரிஞ்சிருது. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு கான்ஸ்டபிள் வந்துட்டு அந்த வில்லனோட பேர் சொல்கிறாரு, கடத்திட்டு போனவனோட பேர் சொல்கிறாரு. பட் ஆனால் இவர் வந்து ஒரு டிசி ரேஞ்சில் ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பேர்லாம் சொல்லாதீங்க, நம்மளாலாம் அவங்க இடத்துக்குள்ளே போக முடியாது அப்படின்னு ஓப்பனாக பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முகம் சொல்லிக்க வைக்கும் காவல்துறையை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருக்கலாம். அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஃபைட் பண்ணி மாஸ்க் காமிக்கணும் அப்படிங்கிறதுனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனை வச்ச மாதிரி இருந்துச்சு. அது ஒரு 10 minutes நம்ம போயிடுச்சு. ஸோ அந்த 10 minutes நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னமும், அதாவது என்ன சொல்கிறேன், ஆல்ரெடி நல்ல மூவி தான், இன்னமும் வந்து நீங்கள் பேசுகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் மூவி. அதை நம்ம கம்பேர் பண்ணும்போது நான் சொல்ல வரேன்.
அந்த 10 மினிட்ஸ் நம்ம எடுத்துருக்கலாம். அந்த ஃபைட்டு வந்து உள்முழுக்க முழுக்க வந்து விஜயோட மாஸ்க் காமிக்கணும் அப்படின்னு வச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தானே தவிர, மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளீன் நியூ சர்டிஃபிகேட் வாங்கிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே படம் வந்து பெட்டரான மூவி. கண்டிப்பாக ஃபேமிலியோட மஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். நாங்கள் துணிவு என்ன பார்க்கல, துணிவு படம் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட நான் அப்டேட் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ வேறு என்ன உங்களுக்கு வேறு என்ன தோணுச்சு படத்தை பற்றி? படத்தை பற்றி எல்லாத்தையும் பேசிட்டோம். இந்த படம் பார்க்கும்போது கிரினேஷ் ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அழுதார் சவுண்டு எஃபெக்ட்னால, அதுக்கப்புறம் அவர் தூங்கிட்டதுனால நாங்கள் படத்தை கொஞ்சம் ஃப்ரீயாக. ஆமாம், ஃபஸ்ட் ஹாஃபில் அழுதுகிட்டே இருந்தார், நான் படம் தான் பார்க்க முடியாது போல வீட்டுக்கு தான் போகணும் போல நினச்சேன். ஸோ நல்லா அவர் தூங்கிட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா படம் முழுக்க நம்ம விஜய் சார் அவங்க எல்லாத்தையுமே ரசித்து பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி டான்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லை. ராஷ்மிகா அவங்க வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் சொல்லியிருப்பார், அழகாக மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, ஆனால் திறமையும் இருக்கணும் அப்படிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்திங்கன்னா ராஷ்மிகா. டான்ஸ் அந்த மாதிரி விஜய்க்கு ஈக்குவலாக படிப்பாங்க. படத்தில் வந்து அவங்களுக்கு பெருசாக சீன்கள் இல்லாட்டாலும் ஒரு வந்து போகிற ஒரு படத்தில் தலையை காமிச்சிட்டு போகிற காட்சிகள் தான் ராஷ்மிகாவுக்கு இருக்குது. பட் ஆனால் டான்ஸில் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பின்னிருக்காங்க. எஸ்பெஷலி ரஞ்சிதமே பாட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேஸ்டிங் குரூவை டோட்டலாகவே மாறியே பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவரால் ரிவ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா படம் வந்து நல்லாயிருக்கு, ஃபேமிலியோடு கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் இந்த படத்தை நான் ப்ரொமோட் பண்ணல, எங்களுடைய கருத்தை தான் நான் ஷேர் பண்ணுறோம். ஏன்னா எங்கள் காதலையும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60% ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் வந்துருக்கு சரியா. ஏன்னா கமெண்டை பார்த்து தான் எல்லாம் படத்துக்கு போவாங்க, செலவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு தோணாததை தோணி அதாவது பார்த்தீங்கன்னா வியூஸ் வாங்கணும்னு ரொம்ப கொச்சப்படுத்தி எந்த படத்தையும் சொல்கிறேன், வாரிசுன்னு மட்டும்ல வாரிசாக இருக்கட்டும் துணிவாக இருக்கட்டும் எந்த படத்தையுமே கொச்சப்படுத்தி பேசாதீங்க, போய் நேரில் பார்த்துட்டு அவங்க ஃபீல் பண்ணட்டும். ஸோ நீங்களும் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். கிரினேஷ் பாண்டிங்க வெளியே கூட்டும் போது அதை ஒரு பிளாக்காக எடுத்து நம்ம போட ட்ரை பண்ணுறோம். வேறு உங்களுக்கு என்ன சொல்லணும்? தேங்க்யூ. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம். நன்றி.